தொடர்ச்சியாக ஜாவியர் பாசியர் துஷாதலியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் சங்கைக்குரிய மௌலவி ஜனாப் அல் ஹாஜ் எஸ் எம் முகமது ஃபாரூக் ஆலிம் பாசி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله سيدنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. وقال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت عيلتي أدركني. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பு விழாவின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் ஆரம்பிருந்தவர்களே மற்றும் குர்ஆன் சம்பந்தப்பட்ட குர்ஆனை மனதில் இருந்திய ஹாபிதுகளை பற்றி அவர்களின் திலாவத்தை பற்றி வெகுவாக சிறப்பித்து பேச இருக்கிற கண்ணியத்துக்குரிய விருந்தகை ஆலிம் அவர்களே மற்றும் இங்கு வருகை இருந்திருக்கிற முன்னோடிகளே பெரியவர்களே அருமை சகோதரர்களே இந்த சிறப்பான கூட்டத்தை சிறப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறந்திருக்கிற பெருமக்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த சிறப்பு கூட்டம் புதிதான ஒன்றல்ல பல்வேறு உலமாக்கள் அறிஞர் பெருமக்கள் இந்த குர்ஆனை மனதில் ஏந்திய ஹாபிலுடைய சிறப்பை பற்றியும் அதேபோன்று குர்ஆனுடைய நலன்களை பற்றியும் அது எந்த அளவுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையானது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்து கொண்டுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கராத்தல் குர்ஆன் குர்ஆனை நீங்கள் ஓத ஆரம்பித்தார் மனுஷன் மிகவும் சொர்க்கத்தை விட்டும் தூரமாக்கப்பட்ட நரகத்திற்கு சொந்தமான ரஜீமர் செல்லக்கூடிய அந்த ஷீதானை மட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனை ஓதக்கூடிய நபர்களுக்கும் சொல்லிக்காட்டு குர்ஆனை ஓத ஆரம்பித்தா அழுவில்லா என்ற ஷீதான் ரஜீம் போது சுரத்தாக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன இதனுடைய இன்பத்தை இந்த மனிதன் உணர்ந்து அதன் பிரகாரம் அமர் செய்யும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வரிசையை பெற்றுக் கொள்வானே என்ற அடிப்படையில் சீதானை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எப்படி தேனை கண்டதும் இனிப்பை கண்டதும் ஈ மொய்ப்பது போல இந்த சிறப்பை ஏந்தக்கூடிய சிறப்பை பேசக்கூடிய சிறப்பை போற்றக்கூடிய நல்ல மக்களிடத்தில் சீதான் வெகுவாக வந்து சேருவான் என்பதை அதுதான் சொல்லி காட்டுகிறார் குர்ஆனை ஓதும்போது முதல்ல என்ன செய்யணும் சீதா வந்துடாம பார்த்துக்கணும் ஏனென்றால் காலநிலை அப்படித்தான் இருக்கிறது காலச்சூழல் எப்படி இல்லாமல் சூழ்ந்து கொண்டிருப்பதை நான் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதல்ல சிறு சிறு நாடுகளிலும் மற்ற மாத இதழ்களிலும்
எப்படி முஸ்லிம்கள் அடிப்படையாக கொண்டிருக்கிற குர்ஆனை எப்படியெல்லாம் மாற்று கருத்து வைக்கிறார்கள் என்பதை இந்த சிறந்த மேடையில் அதை நான் சொல்வதற்கு உரிமையில்லை. நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். எப்படியாவது குர்ஆனை ஓத முடிக்க முடியாமல் ஆவதற்கு வேலை செய்யும். ஏனென்றால் உலக கல்விக்காக வேண்டி இத்தனை பல கோடிக்கணக்கான செலவுகளை செலவழித்து ஒரு டிகிரி வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு செலவு செலவழிக்கிறோம். ஆரம்பத்தில் கிடைச்சிட்டுதா அதற்காக போய் வருவா, கிடைத்த பிறகு என்ன கோர்ஸில் வரணும் அதில் வருவா, மார்னிங் காலேஜா ஈவினிங் ஈவினிங் காலேஜா அதில் பற்றி இப்படி பார்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. உலக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரூபாய் கொடுத்து நம்ம செய்கிறோம், ஆனால் ஆசிரியர்கள் விஷயத்தில் அதுதான் யார் யாரை நன்மை நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உந்தகத்தை கொடுத்து நீங்கள் செய்யுங்கள் என்று அதுதான் அவர்களை ஆசைப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் வாருங்கள் வாருங்கள், உங்களுடைய அருமை கடவுள்களை எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் குர்ஆனை முறையாக ஓதி கொடுக்கிறோம், பயிற்றுவிக்கிறோம், அதன் பிரகாரம் அவர்கள் அமல் செய்வார்கள், மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுவார்கள் என்பது போன்ற விஷயத்தை வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார்களே, அவர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதையும் சிறப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் வந்திருப்பவர்களும் வராதவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. எனக்கு முன்னால் பேசிய கண்ணியத்துக்குரிய ஆலிம் அவர்கள், அவர்கள் பெரிய அநேகமான விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள், நிறைய விஷயங்களை அவர்கள் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம், நிறைய பேசியிருக்கிறார்கள். குர்ஆனுடைய சிறப்பை பற்றியும் மரியாதையை பற்றியும் வெகுவாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு பின்னால் நல்ல பல பேச்சாளர்கள் சிறந்த கருத்துரையாளர்கள் வந்திருக்கிற காரணத்தினால் என்னையும் இதை அடிப்படையாக போட்டு ஒரு வாழ்த்துரை சொல்ல வேண்டும் என்று நான் செவிவிட்ட போது நான் கண்ணியப்படுத்துகிறேன். அதுதான் நம்மை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் இந்த சபையிலே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏதாவது இருந்தான்னா அது மிகப்பெரிய பேர். குர்ஆனுக்காக வேண்டி நான் வரும்பொழுது, குர்ஆன் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, குர்ஆனை மனதிலேந்திய வருமானங்களை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு சிறப்பு ஏற்படுகிறது. பூ தானாக நல்ல மனமுடையது, அழகான மனம் இருக்கிறது, அதன் அடுத்து இருக்கிற நாள் இருக்கிறது மனம் இல்லை, அது தொடுக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நேரம் அதோடு சகவாசமாக இருக்கிற காரணத்தினால் சற்றுப்பா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதை தொடுத்து வைத்திருக்கிற காரணத்தினால் பூவுக்கு எந்த அளவு மனம் இருந்ததோ அதே மனம் நாருக்கும் ஏற்படுகிறது என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். எனவே நாம் நாராக இருக்கிறோம், பூவாக இருப்பவர்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், உலமாக்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய சொற்பொழிவை கேட்டு நானும் உங்களை போல் ஆக வேண்டும், அந்த தரத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு சில வார்த்தைகளை பற்றி சொல்கிறேன். பொதுவாக உலக கல்வின்னு சொல்லி வரும், மார்க்க கல்வின்னு சொல்லி வரும் பொழுது எவ்வளவு ஒரு தடை தெரியுமா? அது ஆரம்பத்தில் என்ன சொல்கிறான், இல்லை அல்லாஹ் ஒன்றும் கழிச்சீங்க சீத்தான ஒன்று பாதுகாப்பு தேவைன்னு சொல்கிறான். இப்போ என்ன பாதுகாப்பு தடை போட்டுனா என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னாலே பெரிய பாதகம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பக்கம் போகக்கூடாது, தடை போட்டுறது என்ன செய்யணும், அங்கே போனால் நீ மீறி போனால் உங்களுக்கு உயிர் காபத்து, உடமை காபத்து. உயிர் வாழக்கூடிய இந்த காலத்தில் பெரிய தடை பயபங்கரமான வேலைகள் பின்னால் உட்காந்துருக்கு. அது தடை செய்வதற்கு தான் அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனை பற்றி செய்திருக்கிறான், ஒரு தடையை போட்டுருக்கிறான். இது நம்ம கண் கூட பார்க்குறோம். குர்ஆன் ஓதுவதற்கு வரக்கூடிய மாணவர்களை எப்படியெல்லாம் அதாவது வாருங்க வாருங்க நினைச்சு கொண்டே இருக்கிறோம், ஆனால் வரக்கூடியவர்கள் சொற்ப மாணவர்கள் வசாலியமாக சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு கிராமத்தில் குர்ஆனை மரணம் செய்த ஆம்பைகள் இல்லைன்னு சொல்லியிருந்தால் எல்லாரும் பாவைகள் பருதுக்கு வாயமான பருதுக்கு வாயான்னு சொன்னால் ரெண்டு மூணு செய்தால் போதும் மற்றவர்களுக்கு கொள்கிறோம். அதே போல ஒரு கிராமத்தில் வருமாக்கள் நிறைந்திரு பாவிகள் நிறைந்திருக்க வேண்டும், அதே போன்று மார்க்க அறிஞர்கள் நிறைந்திருக்க வேண்டும். ரெண்டு விதம் இருக்குது எங்களை பொறுத்த வரையில். இப்போ அதாவது மார்க்க எல்பிள்ளையாக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அறிவிப்பிள்ளை எல்லாத்தில் எங்கள் இடம்பெற்று இருக்கிறார். பாருங்க ஓதக்கூடிய மாணவர்கள் ரொம்ப பூஜ்ஜியம்,
இதாகவே எடுத்துக்கிட்டா இந்த அடிமையை முதல்வராக போட்டிருக்காங்க. பாருங்க, உள்ளூர்மான யாரும் கிடையாது. உள்ள எவ்வளோ இருக்கிறோம், படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், யோசிக்கிறோம், உலக கல்விக்காக வேண்டி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதற்கான எவ்வளோ விதமான செலவுகளை செலவிக்க தயாராக இருக்கிறோம், அதற்கான உதவி பணங்கள் கொடுப்பதையும் பார்க்கிறோம். அது தேவைதான், யாரும் மறுப்பதற்கு அல்ல. ஆனால் அடிப்படை கல்வி என்ன? மார்க்கம் முக்கியமானது, குர்ஆன் முக்கியமானது, குர்ஆனை விளங்குவதற்கு இலமும் முக்கியமானது. குர்ஆன் மட்டும் ஓதுனா போதுமா? குர்ஆன் ஓது மிகப்பெரிய சிறப்பு. குர்ஆனை ஏற்றியவர்களுக்கு மிகப்பெரிய மகோன்னதம் இருக்கிறது, அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதோடு நிறுத்திடக்கூடாது. நான் அடிக்கடி இந்த கல்லூரியின் முதல்வர் என் அருமை சகோதரர் நூறுலா காலையும் அவரிடத்தில் சொல்லுவேன், நீங்கள் எப்படி ஒரு மதரசாவை ஆரம்பிச்சிடுங்க, அதாவது ஆரம்பத்தை பேஸ்டுக்கு மட்டும் வச்சுக்கிடுங்க. சில மதரசாக்களில் மூன்று வகுப்பு மட்டும் வச்சுருப்பாங்க, ஏழு வகுப்பு வச்சுருக்கிறாங்க, ஏழு வகுப்பு இல்லாட்டாலும் கூட மூன்று வகுப்பு பேஸிக் மூணு தெரிய வச்சுருந்தேன். எல்மு சருகு, எல்மு நகு, இது போன்ற விஷயங்களை நீங்கள் அவங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு போகும். அந்த ஆர்வத்தின் மூலமாக மேல் படிப்புக்கு வர வேண்டும் என்று மற்ற மதரசாக்களை ஓதுவதற்கு தயாராகிடுவாங்க. மதரசாக்களை பாருங்க, ரொம்ப பூஜ்யம். இங்கே நம்ம 24 பேர் வெளியாக மற்ற மதரசாக்களையும் தாவியர்கள் அப்படி தான் இருக்கிறது. மகாதராவிலும் ஆரம்பித்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் குர்ஆன் மரணஞ்சிகளுக்கு நிறைய வருகிறாங்க. ஆனால் ஆலயங்கள் இருக்கிறாங்களா? ஆலயங்கள் ரொம்ப குறைவு. ஆலயம் என்பவர் ஒரு அமலை செய்வதற்குரிய அடித்தளம் அவர்களுக்கு. குர்ஆன் போதுனா 6666 ஆயத்து கிடையும். அல்லாஹ்வுத்தால யாருடைய உள்ளத்தில் தேங்க செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடு இருக்கிறானோ அவர்களுக்கு அப்படி இனாமல் வழங்கிடுறான். சில பேர் பார்த்தா தெரியும், அரவாசி ஓதி இருப்பான், திடீர்னு சொல்லி வேற வந்து நிப்பாட்டிடுவான், 2 முடிஞ்சு தான் இருக்கும், கடைசியில் அதில் ஓடிடுவான். அது ரொம்ப ஆரங்கப்படக்கூடிய இந்த விஷயம்தான். 27 ஜூது ஓதி இருப்பான், 3 ஜூது தான் ஓத வேண்டியது இருக்கும். அதுக்கடையில் பெற்றோர்களுக்கோ மற்றவர்களுக்கோ சில வேலை ஏற்பட்டு இதோடு நிறுத்திக்கிட்டு போயிட்டாங்க. இது ஒரு பக்கம். இதில் இருந்தால் இந்த ஆரம்பத்தில் சீதான் தூரமாகிற காரணம் இதுதான், சீதான் வேலை. அதற்கு பின்னால் பாருங்க, எல்முடி எல்முடி பாடத்தை பாருங்க, ஒன்றும் இல்லை. எல்முடி பாடம் இருக்குது, பூஜ்யமாக இருக்கு. ஒரு அமல் உண்டாக வேண்டும் என்றால் எல்மு இல்லாமல் அமல் உண்டாகுமாங்க. புகாரி உபயோகக்கூடிய பாடத்தில் கிதாபில் எல்மு போட்டு எல்மு இந்த முதல்ல போச்சுவாங்க. எல்மு முடிஞ்ச பிறகுதான் அமலை சொல்லுவாங்க. அமல் ஏற்படுவது எல்மு இல்லாமல் அமல் உண்டாகவே செய்யாதுங்க. ஒரு ஜாயிலாக இருக்கிறவன், மார்க்கம் தெரியாமல் இருக்கிறவன் ஏதோ தூங்குறான்னு சொல்லி அமலை செய்ய தொழுகிட்டான், ஏதோ நோன்பு பிடிக்கணும் பிடிச்சிட்டான், இந்த அமல்களை செய்து விட்டான். அல்லாஹ்வுத்தால நாடினால் அவர்களுக்கு வெகுமதி வழங்கலாம். ஆனால் அமல் அமலாக இருந்தால் தானே வெகுமதி வழங்க முடியும். அந்த அமல் எப்படி உண்டாக வேண்டும், மாற்று செய்தால் எப்படி கிடைக்க வேண்டும்? உதாரணமாக பார்த்துக்கிட்டா, தொழுகையில் உதவு பொறுத்தவரையில் நம்ம 6 விஷயங்களை பரவாக்கப்பட்டிருக்கு. 6 விஷயங்கள் தொழுகையில் உதவு செய்யும்போது பரவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆரம்பத்தை என்ன சொல்கிறாங்க, நீயத்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. மாறி அதிகம் இந்த மாதிரி அமல் பின் நீயார் அமல்கள் ஏற்படுவதே நீயத்துக்கு உண்டு தான். நீயத்து எப்படிங்கிறது எவ்வளவு பிரச்சனை இருக்குது தெரியுமா? இத்தனை பேருக்கு நீயம் தெரியாமல் இன்றைக்கு இருக்கிறாங்க, அப்பாவாகிட்டோம் கூட்டியப்பாவாகிட்டோம். ஆனால் நீயத்தில் எப்படி செய்யணுங்கிற விஷயத்தில் பெருமாள் கேட்டால் தெரியும், அடுத்தங்களுக்கு கட்டங்களுக்கு கேட்டால் தெரியும். பாருங்க, நீயத்தை எப்படி வைக்கணுங்கிற விஷயத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. எப்பொழுது நீயத்தை வைக்கணும்? ஆரம்பத்தில் எப்படி இருந்தால் அந்த நீயத்து உண்டாகும் என்பதான விஷயத்தில் பாருங்க, நவமி இமாம் போன்ற பெரிய ஆளுங்கள் நமக்கு ஒரு சலுகை வழங்கியிருக்கிறாங்க. அவு இமாமரும் அபு ஹனீஃபாவும் அவர்களும் நமக்கு சிறு இருந்திருக்கிறாங்க. நமது மதகவில் முக்கியமாக இருக்கிற ஷேஹைன்னு சொல்லக்கூடிய நவமி ராபி நவமி இமாம் நமக்கு சலுகை வழங்கியிருக்கிறாங்க. சரியப்பா, தொழுகத்தான் வந்துட்டானப்பா, அல்லாஹு அக்பர். அறிவுக்கு ரேகையிலே 9 எழுத்து இருக்குது. இதுக்கு மத்தியில் மனசில் நாடுற லேசாக வந்தால் போதும்னு சொல்கிறாங்க. இது அவர்களுடைய தனிப்பட்ட கூற்று. அதன் பிறகு நாம் அமல் செய்து இருக்கிறோம்.
இதுல சரி வரையிலும் சொல்லியிருந்தா அமலே உண்டாகாது. நாலரை கத்துருவாலும் சரிதான், பத்து கத்துருவாலும் சரிதான், பிரயோஜனம் இல்லாமல் ஆகுது. ஒரு மாற்று செய்யாமை அச்சரத்தையும் கடைசியில் வருது. பொது முடிவு பாடத்தில் கடைசியில் முறை ஒன்றுமா செய்யணும், முதல்ல நீயத்து, இரண்டாவது முகத்தை கழுகிறது, மூன்றாவது கையை கழுகிறது, நாலாவது மசல் செய்வது, ஐந்தாவது காலை கழுகிறது. இதை முறை ஒன்றுமாக செய்வதுன்னு ஒரு வருது. இந்த பயோடன் இல்லாமல் மாற்றி செய்தால் எப்படி ஆகுது கேட்கணும் இல்லையா? அது பார்த்தான் எல்லாரும் கையை கழுறோம் காலை கழுறாங்க, சிலருக்கு பார்த்தா தெரியும். திடீர் சில தொழுகையாளி சில சில முக்கியமான தொழுகையாளி வருவாங்க, அவசரத்துக்கு தொழுகிறது, ஒரு விசேஷம் ஏற்பட்டால் தொழுகிடுவாங்க. அது மாதிரி வாரத்துக்கு சில ஆட்கள் இருப்பாங்க, வருஷத்தில் தொழுகை இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தா எல்லாரும் ஒரு சீமன் அவனும் செய்து ஒன்று செய்வாங்க. கையை கெடுக்கிறவங்க காலை கெடுக்கிறாங்க நம்ம செய்யணும்னு சொல்லி கை கொஞ்சம் கழுவிடுவான், அது ரெண்டாவது முகத்தை கழுவிடுவான். இப்படி செய்யணும் உண்டாகுமா? இதையும் கூட பார்க்கணும் சொல்லி தருகிறார்கள். இந்த வழியாளர் இல்லாமல் மாற்றி செய்தான் வைங்க. முதல்ல காலை கழுகுறோம், இரண்டாவது மதுரை செய்தான், அதற்கு பின்னால் கையை கழுகுனா, அதற்கு பின்னால் முகத்தை கழுகுனா, பொது உண்டாகுமா? நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? முகத்தை கழுகணும், கையை கழுகணும், தலை மசை செய்யணும், காலை கழுகணும். இது சரி, இம்மாற்றமாக மாற்றமாக பேசுகிறவங்க காலை மதுரை கழுகுறான், அதுக்கு மாற்றி செய்து வந்தான். தொழுவாப்பில் பொது உண்டாகவும் உண்டாகாதா? இவ்விதைக்கு சர்ச்சை பாருங்கள், ஒரு மக்கள் சர்ச்சை எடுக்கிறார்கள். இப்படி செய்கிற ஒரு அடி இல்லைடாக்கிறாங்க, அவனை கழிச்சிடவானா? முகத்தை மட்டும் கழுக்கணும் அர்த்தம். பையோடு முதல் முகம் தானே வரும், காலில் இருந்து முகம் வரைக்கும் வந்தால் அப்போ அதுக்கு பின்னால் செய்து கூட வீணாக போச்சு, இலகு. அப்போ என்ன ஆயிடுச்சு? முகத்தை மட்டும் கழுக்கணும் ஆச்சு. இப்போ எத்தனை முறை ஊர் செய்யணும்? நாலு முறை ஊர் செய்யணும். முதல்ல காலையில் ஆரம்பித்து முகவரிக்கு வந்தவுடனே முகத்தை கழுவிட்டான், ரெண்டாவது தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது கையை கழுவிட்டான், மூணாவது வரும்பொழுது மசதி செய்யிட்டான், நாலாவது காலை கழுவிட்டான். நாலு முறை ஒதுக்கே துழு கொடுக்குறான். இது எங்கே கிடைக்கும்? வெளுமாக்களுடைய கல்வியில் நிறைய தெரியும். புகாக்கள் சம்பந்தமாக இது சம்பந்தம் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் கற்பதற்கு ஆணித்தரமாக இருப்பது குரான் தான். குரான் நிலையிலே ஓதுங்க, குரானை பாடமாக்கிட்டு இருங்க. அது மட்டும் இல்லாமல் சில நபர்கள் என்ன செய்கிறாங்க, குரானை முடித்த உடனே தாசியர் வாங்கியாச்சு, இன்ஷால்லா நம்ம அடுத்த நோம்பு தான் பார்த்து விடுவோம், நோம்புக்கு நோம்பு தான் குரானை திறக்கிறது அப்படி சில ஆட்கள் இருக்கிறாங்க. அது குறைபாடு. ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறார்கள், தினசரி ஒரு ஜுதுவானி ஓதணும். குரானை ஓதும் பொழுது மன்னனமாக்கியவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுதுனிகள் பாராயணமாக இன்னொரு ஆலயமிடத்தில் ஒரு ஆமிந்தத்தில் போய் அது பாடம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் எங்களுடைய மூல கருத்து எல்மாடிகளாக நீங்கள் மாற வேண்டும். 24 பேர் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிசு ஒரு 12 பேராக வளமாக்கெல்லாம் மாறிடுங்களே, அது எங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. எங்க இருக்க 12 பேர் இருக்கிறாங்க. ஏன் சொல்லுன்னு கேட்டால் மதரசாக்கள் இருக்கிற மாணவர்கள் 12 பேர் இருக்கிறாங்க. அது உள்ளூருக்காரங்க அசல குப்பி நகை நம்மளுடைய உயிர். அப்போ யார் இருக்கிறா? வெளியூர் மக்கள் அவத்தால் உந்துதல் பெற்று அவர்கள் வந்திருக்கிறாங்க. வேறு மதரசான் இருக்குது. இந்த மதரசா ஹயாத்தாக்கிறதுக்கு அடித்தளை எங்கே இதுதான். இந்த மதரசா ஓதக்கூடிய செய்யணும், நேரம் மதரசாவுக்கு அனுப்பிடுங்க. ஒரு சில மாணவர்கள் மதரசா வந்து சொன்னால் குரானையும் விளங்கியிருப்பீர்கள், ஹதீஸையும் விளங்கியிருப்பீர்கள், பிகைமுறையும் வழங்கியிருப்பீர்கள். இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நிறைய தன்மைகள் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனக்கு 10:30 வந்து தந்திருக்கிறாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் கூட தான் பேசியிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கொல்லம் பற்றியில் ஊசி தேவை, நாமெல்லாம் ஒன்றுமில்லாத தாசி, நீங்களாம் பெரிய விசேஷமான ஆட்கள், நீங்கள் பேச ஆரம்பித்தால் நாங்கள் அப்படி கீழே உழுதுற வேண்டியதுதான், மஜ்னூனாக மாறிடணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பேச்சாற்றல்களும் நல்ல விஷயமான கலைகளை கருத்து சொல்லுவீர்கள். என்னை போட்டதுனால பரக்கத்துக்காக வேண்டி, பரக்கத்தை பெறுவதற்காக நான் அந்த இடத்துல ஆஜராகி உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். அல்லாஹ்வுத்தாலா உங்களுடைய ஹெல்பதை அல்லாஹ்வுத்தாலா நீளமாக்கி வைப்பாராக, உங்களுக்கும் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் அதனுடைய பிரயோஜனத்தை வழங்குவாராங்க. பாருங்க, குரான சிறப்பு பின்னால் சொல்லியிருக்கிறாங்க. உங்களை சிறப்பு நிறைய உங்களுக்கு மட்டுமில்லைங்க, நாளை மறுமையில் 10 நபர்கள் உங்கள் சொந்தக்காரர்கள், 10 நபர்களும் நரகவாதிகள், அதை காப்பாற்ற வேண்டும். 10 நபர்களும் சொர்க்கவாதிகள் அல்ல,
நரகவாதிகளாக இருந்தவர்கள் அவர்களுக்கு நீங்கள் பரிந்துரை செய்யக்கூடிய முறை, என்னுடைய காக்கா, என்னுடைய மச்சான், என்னுடைய மாமா, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை தவறு செய்துவிட்டான், யாரெல்லாம் மன்னித்தரும் சொல்லி இந்த குர்ஆனை ஓதிய ஒரு நபர் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்ய முடியும் என்பதை நான் சொல்லவில்லை, எம்பெருமான சல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. எனவே அதை பாதுகாத்து குர்ஆனை முறையாக நடந்துக்கிடுங்க. அது நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது, நிறைய நேரம் பேசணும், ஆனால் பின்னால் உலமாக்கள் செய்யா பேசுவார்கள். எல்லாம் உத்தார உங்களுடைய குர்ஆனை கட்டுப்படுத்தியது போல என்னுடைய சொந்த கருத்தாகிய எல்மானிகளாக நீங்கள் ஆகிறோம். இப்போ இந்த சவாலில் விடுறோம், செவ்வாயில் மதுசா ஆரம்பிக்கும் இன்ஷால்லா. உங்கள் மாணவர்கள்லாம் ஒரு 10 பேர் மதுசாக இருந்தாங்க, அது உங்களுக்கு இந்த குர்ஆனுக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கும், தீனுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதை வேண்டிக் கொண்டு எல்லா நலன்களையும் நம் அனைவருக்கும் தந்துருவானாக வேண்டி திரும்பி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை ஹாஃபில் தம்பிமார்களை வாழ்த்தி வாழ்த்துறையின் துவக்கமாக மஹ்தரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் முதல்வரும் அஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியின் பேராசிரியருமான சங்கைக்குரிய தங்கள் ஹசரத் பிறந்தகை மௌலவி ஜனாப் அல் ஹாஜ் அல் ஹாஃபில் சையீது எஸ் அஸ் சையீது அப்துல் ரஹ்மான் ஆலின் வாக்கவி ஃபாதில் அஹ்சனி அவர்கள்.